காரணமாக சஹாபாக்களும் கூட அதே போன்றுதான் அதை பின்பற்றி சென்றார்கள். இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மறுமை நாள் வரும் வரை உள்ள எல்லா பிரச்சனைகளையும் பேச வேண்டும், எல்லா விஷயங்களையும் பேச வேண்டும். அப்படி பேசுவதாக இருந்தால் குர்ஆனுடைய இந்த 114 சூராக்களும் நிச்சயமாக போதாது. அதனை விட எத்தனையோ ஆயிரக்கணக்கான சூராக்கள் இருக்க வேண்டும். புதிதாக புதிதாக வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான சூராக்கள் இருக்க வேண்டும். எனவே அப்படி அமைப்பது சாத்தியமானது அல்ல, அப்படி ஒரு நீண்ட மிகப்பெரிய நூல் சாத்தியமானது அல்ல என்பதனை கவனத்தில் கொண்டு மறுமையினால் வரை உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் அடக்கியதாக, ஆனால் தலைப்புகளை அப்படி போடாமல் அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறார். உதாரணமாக மனிதன் என்ற தலைப்பை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்று நாங்கள் புரிய வேண்டுமாக இருந்தால், முல் குர்ஆனை மோதி பார்த்து மனிதன் பற்றி எங்கேயெல்லாம் ஆயத்துகள் இருக்கின்றதோ அவற்றை ஓரிடத்தில் திரட்டி பார்த்தால் மனிதனை பற்றி குர்ஆன் இந்த கருத்தை தான் சொல்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும். அரசியல் பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டுமாக இருந்தால் சூரத்து ஃபாத்தியாவிலிருந்து சூரத்து நாஸ் வரை இருக்கிற எல்லா வசனங்களிலும் அரசியல் பற்றி வருகின்ற ஆயத்துக்களை திரட்டி ஓதி பார்த்தால் அரசியல் பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். பெண்ணை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டுமாக இருந்தால் இதே முறையைத்தான் கையாள வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படி செய்யவில்லை. பெண் என்ற ஒரு தலைப்பு, அரசியல் என்று தலைப்பு, பொருளாதாரம் என்று தலைப்பு, மனிதன் என்று தலைப்பு, இப்படி தலைப்புகளை அல்லாஹு தஆலா அமைக்கவில்லை. அந்த தலைப்புகளோடு சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களை குர்ஆனிலே நிறைய இடங்களில் சிதறி விட்டிருக்கிறார். விட்டு பின்னர் அல்லாஹு தஆலா அந்த சூராக்களுக்கு பெயர் வைக்கின்ற போது குறிப்பிட்ட ஒரு தலைப்பின் கீழ் பெயரை வைக்க விரும்பவில்லை. அப்படி வைத்தால் உதாரணமாக பெண் என்ற ஒரு தலைப்பு வைத்து ஒரு சூரா இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அந்த சூராவில் பெண்ணை பற்றி மட்டும்தான் இருக்கும் என்று அந்த ஆயத்துக்களை மட்டும் பார்ப்போம். இப்படி மரும நாள் வரும் வரை உள்ள எல்லா பிரச்சனைகளையும் குர்ஆன் பேச வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பேச வேண்டும் கட்டாயம். அப்ப எத்தனை தலைப்புகளை போடுவது? சூழல் மாசடைதல் ஒரு மிக புதிய பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம். இப்படி குர்ஆன் பேசி இருக்கிறதுவா? பேசி இருக்கிறது. ஆயத்துக்கள் பலவற்றை திரட்டலாம். எங்கே இருக்கிறது? பல சூராக்களில் சிதறி விட்டிருக்கிறது. ஒரு இடத்துல பல இடங்களில் சிதறி விட்டிருக்கிறது. எனவே மரும நாள் வரும் வரை உள்ள எல்லா தலைப்புகளையும் பேச வேண்டும். ஆனால் அந்த தலைப்புகளை அத்தியாயங்களாக பிரிக்கக்கூடாது. பிரித்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்து மனுஷனுக்கு விளங்கும், இன்னொரு குறிப்பிட்ட காலத்து மனுஷனுக்கு விளங்காது. எனவே அல்லாஹு தஆலா அதற்குத்தான் இப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு சூராவிலும் சூரத்துல் பக்கராவை எடுத்தால் அந்த சூரத்துல் பக்கராவுடைய இருக்கிற ஆயத்துகள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான தலைப்புகளில் அடக்கக்கூடியவை. ஆனால் அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு விசேஷமான ஒரு பெயரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தலைப்போடு சம்பந்தப்படாத ஒரு பெயரை சூரத்துல் பக்கரா என்று பெயர் வைத்தான். இதே அடிப்படையில் தான் குர்ஆனுடைய நிறைய சூராக்கள் அமைந்திருப்பதனை நாங்கள் காணலாம். ஒரு சில சூராக்கள் மட்டும் தலைப்பு கேட்ப உள்ளடக்கவும் இருக்கும். எனவே குர்ஆனுடைய அந்த சூராக்களுடைய தலைப்பை பார்த்து நாங்கள் அந்த சூரா என்ன சொல்கிறது என்று புரிந்து கொள்வது சாத்தியமானது அல்ல என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் இந்த சூராவிலும் சூரத்து ஜல்ஜலா என்ற இந்த புவி அதிர்வு, கடுமையான புவி அதிர்ச்சி என்ற இந்த தலைப்பை மட்டும்தான் இந்த சூரா பேசும் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. இது ஒரு ஆரம்பம் மட்டும், ஆரம்ப வசனம் சொல்கின்ற கருத்து மட்டும். அதனை தொடர்ந்து நடக்கின்ற எல்லா பல விஷயங்களை இந்த சூரா சொல்லி இருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். இப்போது நாங்கள் ஒருமுறை மொத்தமாக இந்த சூரா என்ன சொல்கிறது என்று பார்த்துவிட்டு ஒவ்வொரு வசனமாக வருவோம். முதலாவது வசனம் சாதாரணமாக நாங்கள் மொழிபெயர்த்தால் பூமி மிக பலமாக அதிர் வரும் போது, கடுமையான ஒரு புவி நடுக்கம் ஏற்படுகின்ற போது, தன்னுள்ளே இருக்கின்ற சுமைகளை வெளியே தள்ளும் போது, தன்னுள்ளே இருக்கின்ற சுமைகளை வெளியே தள்ளும் போது, பூமிக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று கேட்கின்ற போது,
புவி அதிர்ச்சி ஏற்பட்டு பூமி தன்னுள்ளே இருக்கின்றவற்றை வெளியே தள்ளுகின்ற போது மனிதன் பூமிக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று கேட்க, யௌமஇதின் துஹத்திசு அக்பாரஹா, அந்த பூமி தன்னுடைய செய்திகளை சொல்லும். அந்நாளில் அந்த பூமி தன்னுடைய செய்திகளை, ஏனென்றால் அல்லாஹு தஆலா அதற்கு அதனை உணர்த்தி இருந்தான். அப்படி சொல்லுமாறு அல்லாஹு தஆலா அதனை உணர்த்தி இருந்தார். விரிவா பார்ப்போம் என்ன கருத்துன்னு சொல்லி, தம் செயல்கள் காட்டப்படுவதற்காக சிதறு உண்டு திரும்புவார்கள். அந்நாளில் மக்கள் தங்களுடைய செயல்கள் காட்டப்படுவதற்காக செய்கிறாரோ அவர் அதனை காண்பார். தீமை செய்கிறாரோ அதனையும் அவர் காண்பார். இதுதான் இந்த சூரா சொல்கின்ற மொத்தமான கருத்து. இப்ப இந்த சூரா மொத்தமாக என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இந்த சூரா மொத்தமாக என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஒன்று, இந்த சூரா சொல்ற கருத்து, இரண்டாவது வாழ்வின் ஆரம்பம். இப்ப நீங்க வாழ்க்கையிலிருந்து விளங்கியிருக்கும், புவி நடுக்கம், பூமியில் உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியே செல்லப்படுதல், இதெல்லாம் குரான் சொல்லிச்சு. அப்ப அடுத்த வாழ்வும், இரண்டாவது வாழ்வும், மனுஷனுடைய இரண்டாவது வாழ்வும் ஆரம்பிக்கின்ற கருத்தை சொல்கிறது. இரண்டாவது சொல்கிறது, மனித செயல்களின் பதிவு முன்வைக்கப்படும். இந்த கடைசி வசனத்திலிருந்தே நீங்க அதை விலகி கொள்ளலாம். கடைசி மூணு வசனங்களே கருத்து சொல்லும். இந்த ரெண்டு விஷயங்களையும் தான் இந்த சூரா சொல்லும். மனுஷனுடைய இரண்டாவது வாழ்வு எப்படி ஆரம்பமாகும், இரண்டாவது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாழ்வு ஆரம்பிக்கிற நேரம், அதன் முதலாவது நிகழ்ச்சி, மனித செயல்கள் பதிவு செய்யப்பட்ட மனித செயல்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு காட்டுவார். இந்த ரெண்டு கருத்தையும் தான் இந்த சூரா இங்கு சொல்கின்றது. இனி நாங்கள் இதை ஓரளவு விரிவாக பார்ப்போம். முதலாவது வசனம், ஒவ்வொரு வசனமாக விரிவாக பார்ப்போம். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜுல்ஜாலா, இந்த வசனம் எங்களுக்கு காட்டுற கருத்து என்னென்னா, பூமி சாதாரணமான ஒரு புவி அதிர்ச்சி அல்ல. நாங்கள் பார்க்கின்ற ரெண்டு ஒரு செகண்ட் புவி அதிர்ச்சி, பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் அதிர்ச்சிக்கு உட்படுதல் என்ற கருத்தை அல்ல இங்கே குரான் சொல்லுது. முழு பூமியும் அதிர்வுறுதல், மிக கடுமையாக அதிர்வுறுதல். ஏனென்றால் இந்த குரானுடைய இந்த சொற்பிரயோகம், அரபு மொழியில் இந்த சொற்பிரயோகம், அதாவது ஜுல்ஜிலத் என்று சொல்லி திரும்ப ஜில்சால் என்று சொல்ல திரும்பவும் பாவித்தால் இதே சொல்லாது. ஜுல்ஜிலா என்ற வினை சொல், இது அந்த வினை அடி. இந்த ரெண்டு சொல்லையும் ஒரே நேரத்தில் பாவித்தால் அரபு மொழி அமைப்பில் அது கூட்டி காட்டுவதற்காக, மிகைப்படுத்தி சொல்வதற்காக பாவிக்கின்ற ஒரு அமைப்பு. எனவே பூமி முழுமையாக மிக பலமாக அதிர்வுறும் போது, மிக கடுமையான ஒரு புவி அதிர்ச்சி ஏற்படுகின்ற போது என்று கருத்து. இதுதான் இந்த இந்த வசனத்துடைய கருத்து. எனவே இதிலிருந்து நாங்கள் விளங்குகிறோம், மர்மனால் ஆரம்பிக்கின்ற நேரம் இந்த வசனத்துடைய தொடரை பார்த்து கொண்டு போகும்போது, வசன தொடரை பார்த்து கொண்டு போகும்போது எங்களுக்கு விளங்குது, இது மிக பெரும்பாலும் அல்லாஹுவாலம் வசனத்துடைய போக்கை நாங்கள் பார்க்குற நேரம், மிக பெரும்பாலும் மனிதர்கள் மனுஷர் வழிக்கு எலும்புற சந்தர்ப்பம், எலும்புகின்ற நிகழ்ச்சியைத்தான் இந்த கருத்து சொல்கிறது. அழிகின்ற சந்தர்ப்பத்தை அல்ல. பூமி முழுக்க மனிதர்கள் வாழுகின்ற பூப்புவி அதிர்ச்சி ஒன்றை பட்டு மனிதர்கள் அழிந்து போவார்கள், அந்த நிகழ்ச்சியை அல்ல சொல்கிறது. அதுவும் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி அல்ல இங்கு சொல்லப்படுவது. இங்கு சொல்லப்படுவது திருப்பி மனிதன் எலும்புவது. இந்த பின்னால வார வசனங்கள் எல்லாம் அந்த கருத்து தருது, பின்னால பார்ப்போம். இப்ப அந்த வகையில் இங்க குரான் சொல்வது, மனிதர்கள் மனுஷர் வழியில் திரும்ப எழும்பும் போது ஒரு கடும் புவி அதிர்ச்சி ஏற்படும். அதன் விளைவாகத்தான் மனிதர்கள் கபர் குழியில் இருந்து, புதை குழிகளில் இருந்து மேலே எழுந்து வருவார்கள். அதை வேற சில சூறாக்களும் இந்த மடங்கள்ல சொல்லிருக்கு. அந்த கருத்தை தான் அல்லாஹு தஆலா இங்கு சொல்வதாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் இது அசூல்சிலத்தில் அருந்து ஜில்சாலா, இது மொத்தமா எல்லாரும் ஏற்றுக்கொண்ட கருத்து அல்ல. இதுல ரெண்டு கருத்து இருக்கு. ஒரு கருத்து, இது புவி அழியிற நேரம் ஏற்படுகின்ற கடும் புவி நடக்கும், ஒரு சாராற கருத்து. இன்னொரு சாராற கருத்து, மனிதர்கள் புதை குழியிலிருந்து எழும்பி வருவதற்கான புவி நடக்கும்,
ஒரு கடுமையான புவியாதிச்சு ஏற்படும். புலக்